हेलो फ्रेंड्स इनकी नम्बर चैनल क्रिस्पिया टेस्टिया रोट कड़ स्टाइल वाड़ेपू वड़े वीटल एप्ली पाकपर वाड़ेपूव अयन कंटेंट रोम्बे अधिकमारे वाड़ेपू वे और पर्फेक्टान ईवनिंग स्नैक्स नम्बर एप्ली पड़ला पाकपो वड़ रोम्बे क्रिस्पिया वर्क इंगे टिप्स एंड ट्रिक्स मेंशन पन्नीरके वीडियो स्किप पारुंगा अदुक्कु मुन्नाडी इंगे चैनल सब्सक्राइब पन्नादवंगा मरक्काम सब्सक्राइब पन्नीरुंगा वांगा रेसिपीक्कु पोगलाम। फर्स्ट नम्ब ओरु कप्पु कडलपरप्पु ओरु कप्पु कडलपरप्புக்கு கால் கப்பு தோரம் பருப்பு நம்ம யூஸ் பண்ண போறோம். நல்ல தண்ணி ஊத்தி ஒரு 4 டு 5 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை எடுத்துருங்க. நான் வாழைப்பூ எடுத்துர்க்கேன். இதை நம்ம எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். பூவை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. ஒண்ணுன்னா இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பூல அதிகமான ஃபைபர் கண்டென்ட் அப்புறம் புரோட்டீன், பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீசியம், விட்டமின் ஈ இருக்குங்க. இது வந்து நேச்சுரலாகவே ஆன்டிஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்குது. அனிமிக்காக இருக்கிறவங்க இது கண்டிப்பாக சாப்பிடணும். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். வாழைப்பூவை அப்படியே போடக்கூடாதுங்க. அதில் ஒரு பெரிய காம்பு மாதிரி இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். அப்புறம் ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் எடுத்துடணும் ஒன்று ஒன்றா. ஏன்னா அதில் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். கசப்பாக இருந்துச்சுன்னா பூ நல்லா இருக்காதுங்க, டேஸ்ட்டாக வராது. இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். ரொம்ப பிளெயினாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்கறன்னு அரைச்சா போதும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ நம்ம வாழைப்பூவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூவை ரொம்பவே ஃபைன் சாப் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் வடை சாப்பிடும்போது பல்லில் வந்து தடப்படாது. இது வாழைப்பூ கட் பண்ண உடனே பிளாக் ஆகிடுங்க. அதனால் ஒரு தனி பாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மோர் போட்டு கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை அதில் போட்டுருங்க. இப்போது நம்ம அந்த மிக்சரில் வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சு சேர்த்துடலாம். தண்ணி கண்டென்ட் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துருச்சுன்னா உங்களோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போது வடை எப்படி ரவுண்டாக தட்டுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போது நம்மளுக்கு ரவுண்டாக தட்ட தெரியலன்னா ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு குட்டி குட்டி ரவுண்டை உருட்டிட்டு அதில் நம்ம தட்டி ஷேப்பாக எடுக்க போகிறோம். ஷேப் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஷேப்பாக அழகாக எண்ணெய் தடவுனீங்கன்னா அழகாக அது வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணலாம் எண்ணெயை. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தட்டின வடையை ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம திருப்பிக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அப்போ தான் அந்த சைடு இன்னொரு சைடு நம்மளுக்கு வேகும் வடை. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே நான் மூணு டிப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நான் ரீகலெக்ட் பண்ணுறேன்.
வடை வந்து கிறிஸ்பியாக வரத்துக்கு கடலைப்பருப்போட தோரப்பருப்பு கொஞ்சம் சேர்க்குறோம். அப்புறம் நம்ம வாழைப்பூ கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மோரும் சேர்த்துருந்தோம். அப்புறம் வடை சூப்பராக ஷேப்பாக தட்டி வரதுக்காக நம்ம வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி அதை வந்து ஷேப்பாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பெரியவங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இது. வந்து ரொம்பவே ஹை நியூட்ரிஷன் உள்ள ஸ்நாக்ஸ்னால உங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மம்மி செஞ்ச ரெசிபியை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.